திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட கழகம், முற்போக்கு திராவிடர் கழகம், இது எல்லா திராவிட மண்ணுக்கு இடையில நாம் தமிழர் கட்சியோட வந்துச்சு பாரு, அது தாண்டா எங்க வெற்றி. எதுவுமே இல்ல. உதயசூரியன் விட்டா ரெட்டல, ரெட்டல விட்டா உதயசூரியன் நினைச்ச இடத்துல விவசாயி இருக்காண்டான் 30 லட்சம் பேர் போட்டான் பாரு, அதுதான்டா நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி. தமிழ் அறிஞர் கலைஞர், இனமான தலைவர் கலைஞர், இதை பூரா தொடச்சு எரிச்சு அழிச்சு முடிச்சு தமிழ் தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அப்படி நிறுவனம் பாரு, அதுதான்டா எங்க வெற்றி, அதுதான் வெற்றி. சென்சாங் அப்படிங்கிற இலங்கைக்கான சீன தூதர், ராமேஸ்வரத்தில் இருந்து 3வது மணல் திட்டம் சொல்லுவோம், அது வரைக்கும் வந்துட்டு போயிருக்கான் சில நாட்களுக்கு முன்பாக. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருந்த கச்சத்தீவை கூட ஓசிக்கு தூக்கி கொடுத்த இந்தியா கருணாநிதி. நம்ம கிட்ட ஒரு பெரிய புரட்சி இருக்கு, என்ன புரட்சி தெரியுமா இருக்கு? என் வீட்டுல 4 ஓட்டு, ஆனா 3 ஓட்டுக்கு தான் காசு வந்திருக்கு, இன்னொரு ஓட்டுக்கு காசு வர்றேன்னு சட்டையை பிடிச்சு கேக்குற பாரு. அந்த திமிரு உனக்கு போராத சாலை, உனக்கு அமைக்காத வாய்க்கா, தூர்வாராத கம்மா, இதுக்கு கேள்வி என்னையா வந்திருக்கியா நீ? வரலாற்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த பிள்ளைய வாக்கு சதவீதத்துல வேணா உயர்ந்துகிட்டே வருது, 30 லட்சம் வரைக்கும் வந்துருச்சு, 4.5 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 16 ஆச்சு, 30 ஆச்சு, ஆனாலும் இவர்கள் தோல்வியற்றவர்கள் தானே, ஆனாலும் இவர்கள் ஆட்சியை பிடிக்கல தானே, ஒருத்தர் கூட எம்எல்ஏ ஆகல தானே, அப்ப தோல்வி தானே நினைக்கிற. போராளிகளுக்கு தேர்தலில் வெற்றி தோல்வி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க, போராளிகளுக்கு தேர்தலில் வெற்றி தோல்வி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான எங்கள் தலைவனுடைய படத்தை ஊரெங்கும் தெருவெங்கும் பெருசு பெருசா போடுறோம் பாரு, அதுதான்டா நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி, அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி. திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட கழகம், முற்போக்கு திராவிடர் கழகம், இது எல்லா திராவிட மண்ணுக்கு இடையில நாம் தமிழர் கட்சியோட வந்துச்சு பாரு, அதுதான்டா எங்க வெற்றி, அதுதான் வெற்றி. நீ நினைக்கிற மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளயும் பாராளுமன்றத்துக்குள்ளயும் நுழைஞ்சு போய் உட்கார்றது மட்டும் கிடையாது, ஆனால் அதையும் ஒரு நாள் ஈட்டுவோம், அதையும் ஈட்டுவோம். எங்களுடைய வெற்றி என்பது இப்படிப்பட்ட வெற்றி தான். எதுவுமே இல்லை. உதயசூரியன் விட்டா ரெட்டல, ரெட்டல விட்டா உதயசூரியன் நினைச்ச இடத்துல விவசாயி இருக்காண்டான் 30 லட்சம் பேர் போட்டான் பாரு, அதுதான்டா நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி, அதுதான் வெற்றி. இதையெல்லாம் விட நான் மிகவும் பெருமைக்குரிய வெற்றியா நினைக்கிறது என்ன தெரியுமா? முத்தமிழ் அறிஞர் கலைஞர், இனமான தலைவர் கலைஞர், இத பூரா தொடச்சு எரிச்சு அழிச்சு முடிச்சு தமிழ் தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் அப்படி நிறுவனம் பாரு, அதுதான்டா எங்க வெற்றி, அதுதான் வெற்றி, அதுதான் வெற்றி. வெற்றி அடைஞ்சு போய் என்ன செஞ்சிட்ட? உள்ள போய் என்ன செஞ்சிட்டீங்க? சட்டமன்றத்தை கைப்பற்றி என்னத்தை கிழிச்சிங்க? நாங்க வந்த உடனே முத எதுக்கு முத கையெழுத்து, எதுக்கு மது ஒழிப்புக்கு முத கையெழுத்து, நீட்டுக்கா முத கையெழுத்து, எல்லாத்துக்கும் முத கையெழுத்து. ஏன் உங்க அப்பா வச்சிருந்த பேனா தான் இருக்குதுல, மைய ஊத்தி போட வேண்டியதான கையெழுத்த? பேனாவை நினைவு சின்னமா வைக்கிற வெங்காயம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்க முத்துவேல் கருணாநிதியுடைய பேனாவை எடுத்து அந்த முத கையெழுத்தை கிழிக்க வேண்டியதானே, கிழிச்சு பாரு, கிழிச்சிட்டு வையா போய் 80 கோடியில் நாங்க வந்தா முத கையெழுத்து, எல்லாத்திலையும் முத கையெழுத்து. அப்ப கையெழுத்து கூட நேரம் இல்லையா, பேனா இல்லையா? எல்லாத்தையும் கொண்டு வந்து 500-1000 சுருக்கி என் மக்களை கேவலமாக்கி பிச்சை எடுக்கிற நிலைக்கு கொண்டு வந்து செஞ்சு முடிச்சுட்ட எல்லாத்தையும். தேவை என்ன தெரியுமா இன்றைக்கு? இன்றைக்கு இந்த நாட்டின் தேவை என்ன தெரியுமா? நல்ல தலைவர்கள், நல்லா தெரிஞ்சுக்க, இங்க நல்ல பொறியாளர்கள், நல்ல மருத்துவர்கள், நல்ல வழக்கறிஞர்கள் எல்லா பேரும் இருக்கான், நல்ல விவசாயியும் கூட இருக்கான். இந்த நாட்டுக்கு இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? நல்ல தலைவன். அது நீயே உரசி பாரு, ஒவ்வொருத்தனையா தங்கத்தை உரசி, சுத்தமான தங்கமான பார்க்கிற மாதிரி உரசி உரசி பாரு, எவன் சுத்த தங்கம்னா இன்றைய காலத்தில் எங்க அண்ணன் சீமானை தவிர ஒருத்தனும் சுத்தம் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. ஏ ஆட்சியிலே நாங்க இது வரைக்கும் ஆண்டவே கிடையாது, எங்களை பத்தி அத்தனை விமர்சனம் வைக்கிற ஆண்டவனை பத்தி வச்சிருக்கியா? இது வரைக்கும் ஆண்டவனை பத்தி விமர்சனம் வச்சிருக்கியா? ஆளவே இல்லை நானு.
தேவே இல்லாமல் ஒரு தலைவன் புறக்கணிக்கப்படுகிறான் என்றால் அது அந்த தலைவனின் தோல்வி அல்ல, அந்த மக்களின் தோல்வி, மக்களின் தோல்வி. நீதான் தோத்துக்கிட்டு இருக்க, சீமான் தோற்கல, சீமானின் தம்பிகள் தோற்கல, நீதான் தோத்துக்கிட்டு இருக்க. இந்த வாடல் என்ன சாயின் பாத்திமா தோத்து போகல, நீதான் தோத்து போயிட்ட. செல்லூர் கம்மா தூர்வாரி எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா பேசாம இருப்ப. ஆனா ஒரு நாள் வெள்ளம் வந்து இந்த செல்லூர் ஊரை வந்து நிறைஞ்சதுக்கு அப்புறம் ரேஷன் கடையில் 1000 ரூபா கொடுப்பா, போய் வரிசையில் வாங்க நிப்ப. ஒரு அறிவார்ந்த அரசியல், ஒரு சுயமான சிந்தனை உள்ள அரசியல் என் மக்கள் இடத்துல இல்லாம போயிருச்சு. ஐயா காமராஜரும் கக்கனும் அரசியல் இருந்தப்ப இந்த அரசியல் நாகரிகமானதாக இருந்தது, மானமுள்ளதாக இருந்தது, உன்னதமாக இருந்தது, மகத்துவமாக இருந்தது. ஒருவர் பொது வாழ்வில் இருக்கிறார் என்றாலே அவர் மீது ஒரு மரியாதை இருந்தது. அரசியல் கட்சியில் இவர் இருக்கிறார் என்றாலே அவர் மீது ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்று அப்படி இருக்கா, இன்று அப்படி இருக்கா? அரசியல் பேசினாலே காவாளி பையன் நினைக்கிறான், அரசியல் பேசினாலே கொள்ளையடிக்கிறவன மாதிரி பார்க்கிற மாதிரி பார்க்கிறான், ஒரு ரவுடி பயல பார்க்கிற மாதிரி பார்க்கிறான். காமராஜருக்கு பிறகு அரசியல் இந்த நிலை வந்ததற்கான காரணம் யாரு, சிந்திச்சு பார்த்திருக்கியா? ஒழுக்கமான நாகரிகம் உள்ள மகத்தான அரசியல் கெட்டு சீரழிஞ்சதுக்கு யாரு காரணம்னு ஒரு நிமிஷமா சிந்திச்சு பார்த்திருக்கியா? அப்ப உங்க பிள்ளைகள் எதை சொல்ல வரன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு யாராவது பேசுறானா, நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், யாராவது ஒரு கட்சி பேச சொல்லு பாப்போம். சுற்றுச்சூழல் பாசறை ஒண்ணு வச்சு நடத்துறோம், வாரந்தோறும் கண்மாய்களை தூர்வாடுறாங்க, ஆக்கிரமிப்புகளை அகற்றாங்க, பண விதை நடுறாங்க. இப்படி ஒரு கட்சி ஓ வாழ்க்கை நீ பார்த்திருக்கியா? மர நட்டு வளர்த்த கட்சி நீ பார்த்திருக்கியா? சுற்றுச்சூழலை பேணி பாதுகாத்த ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு வரைக்கும் நீ பார்த்திருக்கியா? உங்க பிள்ளைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை வலிமைப்படுத்தாமல், எங்களை பலப்படுத்தாமல், ஏற்கனவே திருடியவர்களுக்கு மீண்டும் திருட கொடுத்து. தங்கை அனிஸ் பாத்திமா அருமையா சொன்னா, 5G பத்தி ஆர் ராசா பேசுறாரு, இந்தியாவிலேயே 5G ஊழலை பேசக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த மனிதன் ஆர் ராசா தான். ஆர் ராசாவுக்கு மட்டும்தான் இந்த தகுதி இருக்கு, ஏன் தெரியுமா? அவருக்கு தான் தெரியும் இதை எப்படி ஊழல் பண்ணிருப்பாங்க, ஒன்னே என்னை விட ஆர் ராசாவுக்கு தான் தெளிவா தெரியும். அதனாலதான் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாலே அவர் பேசுறார் இந்த அரசியல், இந்த ஊழல. இனம் கேடுகட்டு நிக்குது, வந்துட்டான் சீனாவுக்கு, வந்துட்டா சீனா கரை இலங்கைக்கு, வந்துட்டா அம்மன் தோட்டா துறைமுகத்துக்கு வருது. யுவாங் வாங் 5 என்கின்ற சீன ராணுவத்தினுடைய கடற்படை உளவு கப்பல் அவன் நிறுத்தப்பட்டிருக்கிற, அவன் வந்து 11ஆம் தேதி நிறுத்த போகிற அந்த இடத்திற்கும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் உள்ள தொலைதூரம் வெறும் 160 கிலோமீட்டர் தான். நீ இன்னும் கொட்டாய் விட்டுக்கிட்டு 10 மணிக்கு எப்படா டாஸ்மாக திறப்பான், முதல வாங்கிட்டு முதல போய் போதையாய் படுத்துக்குவோம், எங்கடா ஓசியில சோறு போடுவான், எங்கடா இலவசம் தர்றான் சொல்லும் போதெல்லாம் புரியாது. ஒரு நாள் சட்டு நடந்து போயிருப்பாரு, அன்னைக்கு புரியும் உனக்கு, அன்னைக்கு புரியும் இந்த பிள்ளைகள் ஏண்டா கத்துனான். யுவாங் 5 கப்பல் 750 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ரேடார்களை கூட கட்டுப்படுத்துங்கிறான். மிக பெரிய ஆய்வு நுண்ணோக்கிகளை கொண்ட கப்பல், கல்பாக்கத்தை பார்ப்பான். அவன் நிக்கிற கப்பலுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் 160 கிலோமீட்டர் தான், ஆனால் அது 750 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கண்காணிக்கிறான். கல்பாக்கத்தை பார்ப்பான், கூடங்குளத்தை பார்ப்பான், துறைமுகங்களை பார்ப்பான், எல்லாத்தையும் பார்ப்பான். என்ன செய்ய போற, இதைத்தானே சொன்னாங்க, படிச்சு படிச்சு இதைத்தான் சொன்னாங்க. அந்த ஈழ நிலத்தில் விடுதலை புலிகளை நீங்கள் ஆதரிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, கண்டுக்காம இரு, அது இந்தியாவின் பாதுகாப்புன்னு சொன்னாங்க. எல்லாரும் கேட்கல, விடுதலை புலிகள் அங்கே இருந்த வரைக்கும்
ஒரு படகு வந்திருக்குமா சீனா படகு வந்துச்சா அப்படியே வந்திருந்தாலும் அங்கையர் கண்ணி போல என் தங்கைகள் ஒரே ஒரு ஆள் போய் நின்னு ஒரே ஒரு வெடி மருந்துல தகர்த்திருப்பா இன்று இந்தியாவின் பாதுகாப்புக்கு அது கேள்விக்குறியா நிக்குது தடுக்க முடிஞ்சா இந்தியா இந்தியாவால தடுக்க முடிஞ்சா முடியாது ஏ ஆனா இந்தியா இலங்கை அண்டை நாடுமா இலங்கை நட்பு நாடுமா போர்க்கப்பல பரிசா கொடுக்கறான் யாருக்கு இந்தியா கொடுக்கறான் இலங்கைக்கு ஆனா அந்த இலங்கை என்ன செய்து சீனாவினுடைய உளவு கப்பலை கொண்டுட்டு வந்து துறைமுகத்தில் நிறுத்திக்கிறதுக்கு அனுமதி தருது இந்தியாவை போடுறானா இல்லையோ சீனா முதல்ல நம்மள தான் போடும் அதை முதல்ல தெரிஞ்சுக்க நம்ம தான் முதல் பழியாடும் அவனுக்கு சென்சாங் அப்படிங்கிற இலங்கைக்கான சீன தூதர் ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து மூன்றாவது மணல் திட்டுன்னு சொல்லுவோம் அது வரைக்கும் வந்துட்டு போயிருக்கான் சில நாட்களுக்கு முன்பாக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது மணல் திட்டுக்கு சீனாவினுடைய இலங்கைக்கான தூதர் சென்சாங் அவர்கள் வந்துவிட்டு போற அளவுக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அன்றைக்கு சொன்னோம் விடுதலை புலிகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டாம் விட்டுருங்க அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு இந்தியாவுக்கான பாதுகாப்பு கவசம் அவங்க இருப்பாங்கன்னு கேட்கல இன்னைக்கும் சொல்றோம் இன்னைக்கும் சொல்றோம் இந்த மாதிரியாக இலங்கை கிட்ட இது போல நட்பு நாடு அண்டை நாடுன்னு எத்தனையோ பில்லியனை இதுவரைக்கும் கொடுத்துட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன் சாதிச்சே அது சீனா சாதிச்சான் அவனு தான் உனைய மாதிரி காசு கொடுத்தான் ஆனா சாதிச்சான் ஹம்மன் தோட்டாங்கிற துறைமுகத்தை 99 வருஷத்துக்கு வாங்கிட்டான் ஃபோர்ட் சிட்டிங்கிற இடத்தை 99 வருஷத்துக்கு வாங்கிட்டான் நீ என்ன கிழிச்ச தென்முனையில எல்லாம் கடல் உனக்கு அருமையான பாதுகாப்பு இந்தியாவுக்கு முழுவதும் கடலால் சூழப்பட்டது அருமையான பாதுகாப்பு இருந்த ஒரே ஒரு இடம் இலங்கை மட்டும்தான் நிலப்பரப்பு அதை கூட தற்காத்து வைத்துக் கொள்ளாத துப்பு கட்ட இந்தியா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருந்த கச்சத்தீவை கூட ஓசிக்கு தூக்கி கொடுத்த இந்தியா கருணாநிதி அன்றைக்கு இந்த பேனாவை வச்சு எழுதியிருக்க வேண்டியதானே கச்சத்தீவு கொடுத்தது செல்லாதுன்னு இன்னைக்கு 80 கோடி ஓவாயில வைக்க போறீங்கட பேனா அந்த பேனால ஒரு கிறுக்கு கிறுக்கலை நீ இதுல பேனாவை கொண்டு உள்ள வைக்க போறேன் பென்சிலை கொண்டு வைக்க போறேன் இருடா நாங்க லப்பர் ரப்பர் எடுத்து வந்து அழிச்சு விடுறோம் எல்லாத்தையும் திமுகங்கிறத அழிச்சு விடுறோம்டா ரப்பர்ல நடத்துவோம்டா சீமானின் தம்பிகளும் பிரபாகரனுடைய பிள்ளைகளும் இதை நடத்திட்டு சாவம் காலம் தள்ளி போகலாம் ஆனால் எங்கள் கருத்துக்களும் தத்துவங்களும் ஒரு நாளும் தள்ளி போகாது ஒரு நாளும் தள்ளி போகாது சொன்ன கொள்கையில உறுதியா இருப்போம் வெற்றி தோல்வியை கடந்து தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு என்னாலும் கூட்டணி கிடையாது அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு வெற்றி அல்லடா அது வெற்றி அல்ல மானமும் வீரமும் தமிழனுக்கு அழகு என்றால் நாங்கள் இறுதி வரை அதில் உறுதியாக இருப்போம் தேசத்தின் பாதுகாப்பு போயிருச்சு கடல் வளம் காட்டு வளம் எல்லா வளமும் போயிருச்சு உன் பிள்ளை படிப்பு போயிருச்சு உன் மருத்துவம் போயிருச்சு ஆனா எல்லாத்தையும் சகிச்ச பழகிக்கிட்ட ரோடு எவ்வளவு நல்லா இல்லையா சகிச்சுக்கிறது இதை யார்கிட்ட போய் சொல்லணும் நம்ம உரிமையை கேட்கணும் அதெல்லாம் தெரியல சகிச்சுக்கிறது போட்டு ஒரு மாசம் ஆகல கூடல் நகர்ல நீ கூடல் புதூர்ல இருந்து கூடல் நகர் மெயின் ரோடுக்கு புதுசா ஒரு ரோடு போட்டிருக்கான் தயவு செய்து நீ எனக்கு வாக்கு செலுத்து செலுத்தாம போ நாளைக்கு தயவு செய்து அந்த லட்சணத்தை மட்டும் பார்த்துட்டு போங்க ஒரு மாசம் தான் ஆகுது அந்த லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனா சகிச்சுக்கிறான் ஆனா அது பக்கம் ஒரு நாளைக்கு 10,000 பேர் போறாங்கல இந்த கூடல் புதூர் பகுதி எஸ்யூபி நகரை சந்திக்க வைக்கிற கூடல் நகருக்குமான ஒரே ரோடு அந்த ரோடு தான் ஆனா சகிச்சுக்கிறான் அதுலயே வளைஞ்சு போய்க்கிறான் அந்த குழியில உழுதாம நெளிஞ்சு போய்க்கிறான் ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு இது யாரால் இந்த கதி என்னுடைய வரிப்பணத்தில் செய்யப்பட்டதான இந்த ரோடை எடை போட்டது இல்ல இல்ல அந்த கேள்வி வரமாட்டேங்குது உங்ககிட்ட வராத வரைக்கும் இது வளரும் இது வளரும் எல்லாத்தையும் சகிச்சு என் பிள்ளை நல்லா படிக்கும் ஆனால் மருத்துவம் படிக்க முடியாது சகிச்சுக்கிறது சரியா வரி கட்டுற ஆனால் உனக்கான எந்த அடிப்படை வசதியும் கிடையாது உனக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய செல்லூர் கண்மாயில தூர்வாரி பல வருஷம் ஆச்சு இனி ஏதாவது ஒரு பெருத்த வெள்ளம் வந்தா நிச்சயம் செல்லூருக்குள்ள வரும்
ஆனாலு சகிச்சுகிற எல்லாத்தையும் சகித்து 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 போற அதை எப்படி தெரியுமா சொல்லுவாங்க அடிமையிலும் கேடுகட்ட அடிமை அடிமை கூட இல்ல அடிமையிலும் கேடுகட்ட அடிமை யாரு நம்மதான் 500 க்கு 1000 க்கும் வாக்கு செலுத்துறோம் இல்லையா நம்மதான் அந்த கேடுகட்ட அடிமை வேற யாரும் கிடையாது நல்ல அரசியலை உணருங்க எங்களை வந்து நீங்க போனோனே அப்படியே சின்னத்துல எங்க சின்னத்துல வாக்கு செலுத்துங்கன்னு நான் சொல்லல உங்களுடைய பிள்ளைகள் என்ன பேசுறோம் நாங்கள் தலைமை ஏற்றி நிற்கிற எங்கள் அண்ணன் என்ன செய்கிறான் என்ன பேசுகிறான் வலையொலியில பாருங்க எங்களை தொலைக்காட்சியில காட்ட மாட்டான் வலையொலிகள்ல பாருங்க இந்த பிள்ளைகள் என்னதான் சொல்லுதுன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க 500 1000 வாங்கி நீங்க என்ன அந்த ஒரு வருஷத்துல என்னத்தை சாதிச்சிங்க அதை வைத்து என்ன சாதிச்சிங்க அதையாவது சொல்லுங்க நாங்கள் இலவ அதை வாங்கிட்டு போயிடுறோம் ஒரு திமுக அதிமுக வட்ட செயலாளர் இல்லனாக்க இந்த பணம் வசூல் பண்றதுக்கு கொடுக்கிறதுக்கு ஒருத்தர நியமிக்கறாங்கல்ல திமுகலயே நியமிப்பாங்க இப்ப செல்லூர்னா இந்த செல்லூர் பகுதியில் ஒருத்தர நியமிப்பாங்க இவர் வந்து எல்லா வீட்டுக்கும் இவ்வளவு பணத்தை கொடுத்துறணும் இங்கிட்ட அதிமுகல இவர்தர நியமிப்பாங்க இவர் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துறணும் அந்த நியமிக்கப்பட்ட அவர்கள் இடத்துல கேக்குறேன் இப்ப திமுக காரர் அந்த குடும்ப திமுகக்கு தான ஓட்டு போடும் அந்த குடும்பத்துல 4 ஓட்டுனா ஒரு ஓட்டுக்கு 2 ரூபானா 8000 ரூபாயை எடுக்காம ஓட்டு போடுச்சா சொல்ல முடியுமா நீதான் எல்லாருக்குமே பணம் தர்ற ஆனாலும் உன் வீட்டுல நாலு ஓட்டுனா எட்டாயிரத்தை எடுத்துட்டு தானே போடுற மனசாட்சியை தொட்டு சொல்லு நான் என் வீட்டுக்கு நான் காசாலா எடுக்கல இது ஏன் கட்சி நான் ஓட்டு போட்டேன்னு மனசாட்சியை தொட்டு சத்தியம் பண்ணி சொல்லு பாப்போம் சொந்த கட்சிக்கே ஓட்டு போடுறதுக்கு தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற வாக்காளர்களுக்கு பணம் வாங்குற கேடுகட்டவர்கள் பேசுற பேச்ச கேட்டு வாக்கு செலுத்தி நாசமா போனதான் உண்டு நம்ம கிட்ட ஒரு பெரிய புரட்சி இருக்கு என்ன பு
ஓட்டு ஆனா மூணு ஓட்டுக்கு தான் காசு வந்திருக்கு இன்னொரு ஓட்டுக்கு காசு வரேன்னு சட்டைய புடிச்சு கேக்குற பாரு அந்த திமிரு உனக்கு போறாத சாலை உனக்கு அமைக்காத வாச்சா தூர்வாராத கம்மா இதுக்கு கேள்வி கேட்க என்னையா வந்திருக்கியா நீ அதுக்கு கேள்வி கேட்டு நிக்க என்னையா வந்திருக்கியா கொஞ்சமாவது அரசியலை ஆய்ந்து பாருங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் இந்த பிள்ளைகள் ஏன் இப்படி கத்தணும்னு பாருங்க இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு வேலையை முடிச்சுட்டு ஏன் இந்த பிள்ளைய கத்தணும் தயவு செய்து வரக்கூடிய தேர்தல்களையாவது நாங்கள் பேசுவதெல்லாம் சரி என்றால் நாங்கள் சொல்வதெல்லாம் ஏற்புடையதான் என்றால் இந்த இனம் இப்படி ஈனங்கெட்டு போயிருச்சுன்றதை நீங்க நம்புவீர்களே ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலின் போது 500,000 மாயைகளுக்கு மயங்கி விடாமல் நாம் தமிழர் என்கின்ற இனத்தின் பேரழிச்சு கொண்ட கட்சியினுடைய சின்னமான விவசாயி சின்னத்திலே உங்கள் ஆள்காட்டி வரலால் ஒரு அழுத்தத்தை அழுத்தி இந்த இனத்தின் மானத்தை இந்த இனத்தின் வீரத்தை இந்த இனத்தின் விவேகத்தை ஒருமுறை நிலைநாட்டி பாருங்கள் இந்த மண்ணும் இந்த மக்களும் முன்னேறுவார்கள் செழிப்படைவார்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்